ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். ஏன்டா இந்த மாதிரி ஒரு கேவலமான மொபைல் கேமரா வச்சு நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் தான் மொபைல் கேமரா வச்சு செல்ஃபி ஸ்டிக் வச்சு இப்படி ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ நம்ம பர்டிகுலராக எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப விளாக் சேனல்லாம் நான் பார்ப்பேன். நான் வந்து பேசிக்கா ஒரு நல்ல ஒரு யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து வாய் பார்த்துட்டு இருக்கேன். அதுல வந்து மேக்ஸிமம் வந்து மதன் கௌரி வீடியோ வரைக்கும் நான் பார்ப்பேன். அப்போ வந்து கொஞ்சம் பைக் ரைடர்ஸ் விளாக், அவங்களோட வீடியோ எனவேஷன், விஜய் பார்த்தா பைக் ரைடர், பிளாக் படி, அப்படி அவங்களுக்குள்ள வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க வந்து மேஜரா பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இப்ப பாத்தீங்களா, இப்ப கருப்பா இருக்கு, இப்ப வெள்ளையா இருக்கு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மொபைல வச்சு ஷார்ட் பிலிம், ஆல்பம் சாங், அதுக்கப்புறம் வேற ஏதாவது யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் எப்படி எடுக்கிறது, இதுக்கெல்லாம் என்னென்ன ட்ரிக் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் எல்லாம் வரும். இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு டிப்ஸ் இருக்கு, சூப்பரான வீடியோஸ் இருக்கு, அஞ்சு டிப்ஸ் இருக்கு. அது என்னென்ன டிப்ஸ், இப்படி எப்படி ஆடும்போது ரொம்ப ஷேக் ஆகாம இப்படி சூப்பரா இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. அஞ்சு விதமான டிஃப்ரெண்டான சூப்பரான மெத்தட் இப்போ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு வீடியோ வந்து மொபைல் எப்படி ஷூட் பண்ணுறது, ஆல்பம் சாங், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மொதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்படி ஆடும்போது மூஞ்சி கருப்பாயிருது பார்த்தீங்களா, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ உங்கள் கேமரா வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வந்து ஃபோனை வந்து ஜஸ்ட் வீடியோ மூலம் ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம ஃபேஸில் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃபேஸில் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அதாவது நல்லா அமைக்க பிடிச்சிங்கன்னா, இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்து ஒரு விஷயம் வரும். அந்த விஷயத்தை வச்சு இப்போ நம்ம வந்து கரெக்டான லைட் செட் லைட் இருக்குது, அந்த லைட்டில் வந்து நம்ம ஃபேஸை வந்து வச்சுட்டோம், லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு அதில் வந்து ஆரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் வந்து நீங்கள் இப்படி மேலே அப்படி தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அது எந்த இடத்துலையுமே சேஞ்ச் ஆகாது, லைட்டு வந்து எங்கேயுமே கருப்பாகவோ வெளிச்சமாகவோ அந்த மாதிரி ஆகவே ஆகாது. ஸோ வந்து இப்போ நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோமோ அதே இந்த மாதிரி இப்போ இந்த லைட்டு எங்கே இந்த லைட் பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி நான் இந்த பக்கம் திரும்பினாலும் அந்த ஃபேஸ் வந்து நல்லா தெரியும், இந்த பக்கம் திரும்பினாலும் ஃபேஸ் வந்து நல்லா தெரியும். ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து நம்ம ஒரே டைமில் வந்து எடுக்கிறனால, ஒரே டைமில் இப்படி மூவ்மெண்ட் பண்ணுறனால இந்த மாதிரி செட்டப் பண்ணிங்க அப்படின்னா லைட்டு போயிட்டு வர அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ், அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தலாம். பை இதில் நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் கேமராக்கு மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன் முதல்ல. இப்போ வந்து நம்ம பேக் கேமரா வந்து அதே செட்டிங்ஸாக பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வந்து இங்கே எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஸோ வந்து இப்படி ஸ்க்ரீனில் டச் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் வரும். அது அப்படியே லேசாக மேலே தூக்குனிங்க, நமக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ அவ்வளோ பிரைட்னஸ் வச்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ வரும்போது இந்த இடத்துல வரும்போது அதே கலர், அதாவது இந்த டோரை வந்து என்ன சுச்சுவேஷனில் பார்க்குறோமோ அதே சுச்சுவேஷனில் தான் மேலேயும் பார்க்குறோம், இந்த சைடும் பார்க்குறோம், இப்போ வந்து உள்ளேயும் பார்க்குறோம். உள்ளே வந்து இப்போ நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிரைட்னஸ் கூட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிட்டோம்னா இப்போ எல்லாமே தெளிவாக தெரியும். அதே வந்து இப்போ நார்மலாக அதுவே வந்துருச்சு வைங்களா, இங்கே பாருங்கள், இப்போ வந்து வெள்ளையாக இருக்கா, இப்போ வந்து வெள்ளையாக இருக்குது, கொஞ்ச நேரம் கருப்பாகும், வெள்ளையாகும், கருப்பாகும். அதனால் அந்த நம்ம சீனரியை வந்து நல்லாவே பார்க்க முடியாது. ஸோ வந்து இப்போ நம்ம இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த எல்லோ கலர் வந்துச்சா, இப்போ வந்து எந்த கலருமே சேஞ்ச் ஆகாது, ஃபுல்லாக அதே கலரில் தான் இருக்கும். அப்புறம் வந்து ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நான் செல்ஃபி ஸ்டிக் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த செல்ஃபி ஸ்டிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற ரெண்டாவது ஸ்டெப். எதுக்கு அப்படின்னா, நம்ம இப்போ இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து என் கையில் எடுக்கிறேன்னு வைங்களேன், ஜஸ்ட் வந்து நான் அதை வந்து கையில் எடுத்துக்கிறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் அப்படின்னு சொல்லும்போது இந்த கை வந்து சின்னதாக இருக்கும். அது இல்லாமல் பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வந்து கட் ஆகுது பார்த்தீங்களா, மூஞ்சி வந்து பக்கத்தில் பக்கம் பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். பிளாகிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ராவலிங் வீடியோஸாக இருந்தாலும் சரி, செல்ஃபி ஸ்டிக் வந்து நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கும். அதாவது ஷேக் இல்லாமல் இந்த மாதிரி இப்படி இப்படி ஒரு ஷேக் இல்லாமல் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கும். இப்போ நான் வந்து செல்ஃபி ஸ்டிக்கை போட்டு காட்டுறேன், எந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் வந்து நல்லா நமக்கு கிடைக்குது, அப்புறம் இல்லாமல் ஷேக் இல்லாமல் எப்படி வீடியோ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் செல்ஃபி ஸ்டிக் போட்டேன். இப்போ பாருங்கள் பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ நான் நல்லா இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி சூப்பரான பேக்ரவுண்ட். ஹே பாய்ஸ், இப்போ நம்ம இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் செல்ஃபி ஸ்டிக் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே ஒரு பைக் இருக்குது, நான் வந்து அந்த பைக்கை வந்து நான் காட்டுறேன். இப்போ செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணி அந்த பைக்கை வந்து நான் இப்படி வீடியோ இப்படி காட்டுறேன், அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பைக் வந்து இப்படி பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து எப்படி நல்ல ஒரு அழகாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணி இப்போ நான் வந்து லைட்டை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். லைட்டை கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இப்போ நம்ம இந்த இடத்தெல்லாம் காட்டுறோம்னு வைங்களேன், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு டூர் போயிட்டு இந்த இடத்தெல்லாம் காட்டுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்படி சிம்பிளாக இப்படி நம்ம காட்டினாலே போதும், நல்லா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். சின்ன சின்ன எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்த பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது, சின்ன சின்ன எடிட்டிங்லாம் வச்சு நம்ம சினிமாட்டிக் ஷார்ட் மாதிரி பண்ணலாம். அதுக்கு ஒரு வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம மூணாவது ஸ்டெப் என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாமா. இப்போ வந்து நம்ம மூணாவது ஸ்டெப் என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்க்குறோம். நானே அந்த செட்டிங்ஸை பண்ண மறந்துட்டேன், இருக்க செட்டிங்ஸை பண்ணிக்கிறேன். ஓட ஓட. ஓகே, இப்போ வந்து நம்ம மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சப்போஸ் நம்ம வீடியோ எடுத்துட்டோம், வீடியோ எடுத்துருந்தாலும் அது ஷேக் ஆயிடுச்சு,
இந்த ஷேக் வந்து எப்படி கம்மி பண்றது அப்படின்னு வந்து தான் நம்ம பார்க்க போறோம். பிசி கிடையாது, இது வந்து நம்ம மொபைல்ல வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ வந்து இப்படி ஷேக் ஆயிடுச்சு, டுமுக் 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 இப்படி ஷேக் ஆயிடுச்சுன்னா இந்த வீடியோ வந்து எப்படி வந்து ஷேக் இல்லாம நம்ம வந்து ஆக்குறது அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். அது எப்படி பாத்துறது, அதுக்குள்ள என்ன ஆப் அப்படின்னு வந்து நான் தெளிவா சொல்லிடுறேன். ஹைப்பர் லேப்ஸ் அப்படின்ற ஆப் தான். அந்த ஆப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஷேக் இல்லாம வீடியோ எடுக்கிறது, எடுத்த வீடியோ ஷேக் இல்லாம எப்படி மாத்துறது அப்படின்னு பாத்திரலாம். அந்த வீடியோ லிங்க், அந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க எப்படி வந்து ஷேக் ரிமூவ் பண்றது அப்படின்னு. நீங்க அந்த ஆப்பி நீங்க அந்த ஆப் ஓபன் பண்ணோன்னே இப்படி கேட்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே அப்படின்னு வரும். வந்துட்டு இதுல வந்து இம்போர்ட் எக்ஸாக்டிங் வீடியோ அப்படி இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்க எந்த வீடியோ செலக்ட் பண்ணணும் அந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க, நான் செலக்ட் பண்ணிட்டு வரேன். நம்ம வீடியோ செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வரும். இதுல வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து இந்த மேலே வந்து அந்த டைம் காட்டும், இத்தனை செகண்ட் தான் உங்க வீடியோ இருக்குன்னு. ஸோ வந்து டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரன்வே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், எக்ஸ்போர்ட்டிங் வீடியோ அப்படின்னு. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இவ்வளோ ஸ்பீடாக ஓடும், அதாவது இதில் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்படியே வந்து இதை நம்ம அப்படியே குறைச்சிட்டோன்னு வைங்களேன், எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு அட்டகாசமான ஃபீலில் தான் இருக்கும். ஷேக் எதுவுமே இருக்காது, பாருங்கள் ஷேக் இருக்கிற மாதிரியாக இருக்குது. ஷேக்கை வந்து ரிடியூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்பு. ஸோ வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள், நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபுல் ஹெச்டி வேணும்னா, இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா ஒரு மூணு புள்ளி, இந்த இடத்துல ஒரு மூணு புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளியை கொடுத்துட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து எக்ஸ்போர்ட் வீடியோ சட்டு 1080p அப்படின்றத ஆன் பண்ணி கொடுத்துருங்க, அப்போ தான் ஹெச்டியான வீடியோ சேவ் ஆகும். நாலாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோனில் வந்து எவ்வளோ மேக்ஸிமமான ரெசல்யூஷன் இருக்கோ அந்த ரெசல்யூஷனை வச்சு தான் நம்ம வீடியோ எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேம் பர் செகண்ட், இப்போ 60 frames per second வச்சா அது வந்து ஸ்லோ மோஷன்லாம் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்லோ மோஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 60 frames per second வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஷேக்கே இல்லாமல் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபோனில் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது போக்கோ X2 மொபைல் தான். இந்த மொபைல் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எடிட்டிங்காக இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சூப்பரான வேற லெவல் ஹேட்ஸ் ஆஃப் தான் கொடுக்கும். ஏன்னா நான் வேற மொபைல் யூஸ் பண்ணதில்ல, இதை பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த செட்டிங்ஸ் வந்து எப்படி பண்றது, எப்படி நம்ம குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதான் நம்ம நாலாவது ஸ்டெப். ஸோ வந்து நாலாவது ஸ்டெப் எப்படி பண்ண பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம மூணு புள்ளியை கிளிக் பண்றோம். இதுல வந்து செட்டிங்ஸ் இந்த இது இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரேம் பர் செகண்ட். நீங்க வந்து மேக்ஸிமம் ஹையஸ்ட் ரெசல்யூஷன்ல வச்சுக்கோங்க, 180 frames per second அப்படின்றது அதை கூட வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச செட்டிங்ஸ், இப்போ 60 frames per second சில மொபைல்ஸில் இருக்கும், அப்புறம் 4K இருக்கும், அந்த மாதிரி உங்கள் ஃபோனில் எது ஹையஸ்டான குவாலிட்டியாக இருக்கும் அந்த குவாலிட்டியை வச்சுக்கோங்க, அதான் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அஞ்சாவது ஸ்டெப், லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அஞ்சாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் கிரேடியன்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ தான், இதுதான் இந்த கலர் தான் இந்த வீடியோட ஒரிஜினல் கலர். அதுக்கப்புறம் வந்து நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கனால தான் இப்போ ஒரு நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான கலரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கலர் கிரேடியன் எப்படி பண்ணல தெரியலன்னா, நான் இன்ஷாட் ப்ரோல தான் நம்ம ஃபோனில் வந்து கலர் கிரேடியன் பண்ணுறேன். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஐ பட்டனில் வந்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து பிடிக்கும் புரியும், நல்ல சூப்பரான வீடியோஸ் வந்து நீங்களே எடுக்கணும். ஸோ வந்து நம்ம படப்படப்படாருன்னு எல்லா ஸ்டெப்பையும் ஒன்றா இருந்தால் பார்த்தலாமா. முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், அதாவது கரெக்டான லைட்டை வந்து லாக் பண்ணி வச்சிடணும். லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த லைட் வந்து எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது, பிளாக் பண்ணாலும் சரி எங்கே போனாலும் சரி நம்ம வந்து கரெக்டான பிளாக் வந்துருக்கும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் வச்சிருக்கணும். செல்ஃபி ஸ்டிக் வந்து இருந்தால் தான் நம்ம ஒரு நல்ல சூப்பரான வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஷேக் இல்லாமல் டும்பாப்பா டும்குடுப்பா டும்குடுப்பா அந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியும். ஸோ வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சப்போஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஷேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நாலாவது ஸ்டெப் என்னன்னா, எவ்வளோ நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ குவாலிட்டிக்கு வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியுமோ அவ்வளோ குவாலிட்டிக்கு வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணிடும். அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் கிரேடன். இந்த அஞ்சு விஷயமும் பண்ணாலும் நம்ம ஒரு சூப்பரான வீடியோ, யூடியூப் வீடியோவோ ஷார்ட் ஃபிலிமோ அது மட்டும் இல்லாமல் ஆல்பம் சாங் என்ன வேணாலும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டான ஒரு ட்ரிக் சொல்லிடுறேன், நம்ம கேமரா வந்து மூவ்மெண்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் ஆகுது, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் ஆகுது, இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சூப்பரான வீடியோகிராஃபியோட வீடியோ போடுறேன். வீடியோகிராஃபி வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம், இந்த ஐ பட்டனில் வந்து வீடியோகிராஃபி பற்றின வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ வந்து நான் வேற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய் பாய், சீ யூ.